வெல்கம் டு வாய்ஸ் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரையம்சன் நிகழ்ச்சியில் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் வந்திருக்கிற அமரன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தில் எல்லாருக்கும் தெரியும், இது வந்து மேஜர் முகுந்தனோட ஸ்டோரி அப்படின்னு தெரியும். ஸோ படத்தோட ஆரம்பத்தில் வந்து அவர் ஒரு காலேஜில் படிச்சுட்டுருக்காரு. அப்படி படிச்சுட்டு இருக்கப்ப வந்து அவருக்கு வந்து ஒரு பொண்ணை பார்க்குறாரு, அதுதான் சாய் பல்லவி. அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க பார்த்த உடனே. அப்படி லவ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இவர் வந்து ஹிந்து, அவங்க கிறிஸ்டின், இவர் வந்து தமிழ்நாடு, அவங்க வந்து கேரளான்றனால நிறையா பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் கோ த்ரூ பண்ணி அவங்க எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ஃபஸ்ட் ஆஃபில் காட்டுறாங்க. அதோடு சேர்த்து எப்படி வந்து சிவகார்த்திகேயன் வந்து மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறாரு, ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி தாண்டி தாண்டி போகிறாரு, எப்படி மேஜர் ஆகிறாரு அப்படின்றதையும் இன்னொரு சைடில் காட்டுறாங்க. ஸோ இந்த ரெண்டு சைடுமே வந்து பேரலலாக இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வருது. ஸோ வந்து செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு மிஷின் போகிறாரு, மிஷனுக்கு போகிறாரு. அந்த மிஷனில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சுட்டு வந்துடுறாரு. அதனால் வந்து இவருக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கிது, எல்லாம் கிடைக்கிது. அதுக்கப்புறம் வந்து இவரை வந்து அடுத்ததாக வந்து ஒரு மிஷனுக்கு அனுப்புகிறாங்க. இது வரைக்கும் போயிட்டு இருந்த மிஷன்லாம் எல்லாத்தோட சேர்ந்து போயிட்டு இருந்தவர், இந்த லாஸ்ட் மிஷனுக்கு வந்து அவர் பாவம். இவரும் இவரோட ஃப்ரெண்டு மட்டும் போவாங்க. போய் இவரோட ஃப்ரெண்டு வந்து இறந்துருவார். அங்கே இருக்கிற தீவிரவாதிகளை வழக்கம் போல் இவர் கொண்டுட்டு வெளியே வரும்போது பார்த்தா தான் தெரியும் இவர் மேலேயும் 4-5 புல்லட்ஸ் பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும். ரொம்பவே சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம், ரொம்பவே உருக்கமாக இருக்கும் அது. இவர் வந்து வர வழியிலேயே இறந்துருவார். இது இவரோட இந்த ஒரு தியாக மிக்க கதையை சொல்கிறது தான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் கதை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து இந்த படத்தில் வந்து இவங்க என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நிமிஷமே வந்து நமக்கு வந்து இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே தெரியும். மேஜர் முகுந்தன் வந்து இறந்துருவார், அவரோட கதையை தான் எடுத்திருக்காங்கன்னு. ஆனால் நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமே இவர் இறந்துடக்கூடாது அப்படின்றத நமக்கு வந்து இவங்க வந்து உணர்த்திட்டே இருப்பாங்க. இந்த ஐயோ இவருக்கு எது ஆயிடக்கூடாது, எது ஆயிடக்கூடாது அப்படின்றத இவங்க வந்து சாய் பல்லவி மூலமாக நம்மளை வந்து உணர வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். நம்ம வந்து என்ன அவர் இறந்துருவாருன்னு தெரிஞ்சால் கூட இவர் இறந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம். ரெண்டாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து சாய் பல்லவியோட படம் மாதிரி இருக்கும். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் இது எல்லா கதையும் அவங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பாங்க, ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது, அவங்க ரொம்ப ரசிக்கும்படியாக நடிச்சிருப்பாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி சொல்லலாம். அந்த காஷ்மீரையும் சரி, அப்படியே சென்னையும் சரி, நம்ம எத்தனை வாட்டி கடந்து போயிருப்போம். இந்த தாம்பரம், இது கிண்டியை தாண்டினவனே வந்து ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் அகாடமி இருக்கும், அதெல்லாம் எத்தனை வாட்டி கடந்து போயிருப்போம். ஆனால் அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம இது வரைக்கும் எப்பயுமே யோசிச்சது கிடையாது. அதை வந்து ரொம்ப தெளி தெளிவாக காட்டியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இந்த மாதிரி எடிட்டிங், நடிப்பு, மற்றவர்கள் நடித்த நடிப்பு, சிவகார்த்திகேயன் ஹீரோயின் நடித்த நடிப்பு, மியூசிக்கு, ஹேமி நலை பாட்டு மட்டும் ஒரு பாட்டு மட்டும் தான் நல்லாயிருக்கும், மீதி பாட்டு அவ்வளோ சொல்லிக்க முடியாது. அது ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி இந்த படத்தில் வந்து நிறையா ப்ளஸ் பாயிண்ட் வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட வந்து பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து நம்ம வந்து மேஜர் முகுந்தனோட படம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம வந்து இந்த படத்துக்கு போவோம். ஆனால் வந்து இந்த படம் வந்து மேஜர் முகுந்தனோட படமாக இல்லாமல் போனதுக்கு தான் என்னடா அப்படி சொல்கிற திடீர்னு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து இந்து ரெபக்கா வர்கீஸோட படம். இது ஆக்சுவலாக இது வந்து அவங்களோட கதை, அவங்களோட எமோஷன், அவங்களோட அந்த தவிப்பு வழி இது வந்து கொஞ்சம் அதிகமாக கட்டியிருந்ததுனால என்ன ஆகிப்போச்சு, கடைசியில் சிவகார்த்திகேயனுக்கு அந்த மேஜர் முகுந்தனோட பார்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இதில் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரே வேலை தான், போவார், டெரரிஸ்ட்டை கொள்வார், ரெஸ்க்யூ பண்ணுவார், இது பண்ணுவார், கண்டினியூஸாக ஒரே சீனை தான் ரிப்பீட்டடாக காட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் சலுப்பு. ஆனால் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா, இந்த ஃபேமிலி ஸ்டோரி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கு வந்து ரொம்பவே கன்வின்சிங்கான ஒரு நடிப்பு, லவ் சீன் ஆகட்டும், இது எல்லாமே சாய் பல்லவி வந்து பிச்சு உதறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அதனாலவே இது வந்து சாய் பல்லவி படமாக மாறிடுச்சு. இப்போ அதுதான் ஒரு பெரிய விஷயமாக இதில் ஒரு மைனஸாக இருக்குது. ஏன்னா நம்ம எதிர்பார்த்து போனது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. நடந்தது நல்லதாகவே நடந்தால் கூட நம்ம எதிர்பார்த்து போனது நடக்கலையே அப்படின்றது ஒரு மைனஸாக இருக்குது இந்த படத்தில். ரெண்டாவது வந்து இன்னும் கொஞ்சம் பாடல்கள், இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு பாடல்கள், நல்ல பாடல்கள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் இந்த படம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது மைனஸ் பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து டியூரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் கம்மி பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு மைனஸ். இந்த மூணு மைனஸை தவிர இது வந்து ஃபஸ்ட்டு சொன்னது மைனஸ் கிடையாது, அது ஆக்சிடென்ட்டாக நடந்து போச்சு, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சாய் பல்லவி நல்லா நடிச்சிட்டாங்க சிவகார்த்திகேயனோட அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சிவகார்த்திகேயன் நல்லா தான் நடிச்சிருக்காரு, சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்படியே பார்க்குறதுக்கு மிலிட்ரி மேன் மாதிரியே இருக்காரு, நம்மளை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு மிலிட்ரி மேன் தான் அப்படின்றத கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. அப்படியே மேஜர் முகுந்த பார்த்த மாதிரியே இருக்கும். அதெல்லாம் விட சாய் பல்லவிக்கு ஒரு படி மேலே போகணும். சீன்ஸும் நிறையா இருக்குது சாய் பல்லவிக்கு, கிட்டத்தட்ட 50% சீன்ஸ் இருக்குது இதில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் சிவகார்த்திகேயன் தான், அந்த சீனில் சாய் பல்லவியும் இருப்பாங்க. ஈவன் அவர் மிலிட்ரியில் இருந்தால் கூட சாய் பல்லவியும் அதே இடத்துலேயே இருப்பாங்க. அது வந்து இதாகிடுச்சு. மற்றபடி இந்த படம் வந்து கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு பார்த்து ரசிக்கிற ஒரு நல்ல படம். வந்திருக்க 4 படத்தில் நான் வந்து இந்த படத்தை தான் சூஸ் பண்ணுவேன். நீங்களும் போய் இந்த படத்தை பாருங்கள். பேக்ரவுண்ட் என்னடா வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. தீபாவளிக்கு வந்து சொந்த ஊருக்கு வந்திருக்கேன், அதனால் இங்கே வந்து ரிவ்யூ போகிற மாதிரி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.